திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தைலத்தோப்பில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ரவுடியின் தலை ரயில் நிலையம் அருகே வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆத்துப்பாக்கத்தைச் சேர்ந்த மாதவன் மீது கொலை கொள்ளை வழிபறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அண்மையில் பிணையில் வெளியே வந்த ரவுடி மாதவன் நேற்று வீட்டை விட்டு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் மாதவனின் தலை மட்டும் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தினர் பின்னர் கும்மிடிப்பூண்டி அரசின் மேல்நிலை பள்ளியின் பின்புறம் உள்ள தைலத்தோப்பில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த உடலை மீட்ட காவல்துறையினர் கொலைக்கு பழி தீர்க்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்